வெல்கம் பேக் டு அனிமி ஹெச் தமிழன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்பை ஃபேமிலியோட எபிசோட் 5 எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பை ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து காமிக்கிறாங்க. அங்கே தான் நம்ம டுவில்லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே ஒரு லேடி வந்து ஒரு பாஸ் வந்து ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கிறாரு. அந்த பாஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி டுவில்லைட் அங்கே போன விஷயம் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத கேட்டுட்டுருக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டுவில்லைட் யோர் ஆன்யா வந்து அந்த யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்டுக்காக வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கிறாங்க. அப்படி போக வழியில் பார்த்திங்கன்னா யோரோட பிரேஸ்லெட் வந்து பிஞ்சிருது. கூடவே வந்து குறுக்கால வந்து ஒரு கருப்பு பூனி வந்து போயிடுது. இதெல்லாத்தையும் பார்த்தா யோர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அவசகுணமாக இருக்கேன்னு சொல்லிட்டு டுவில்லைட்டை வந்து சொல்கிறான். அதுக்கு டுவில்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மலாக நடக்கிற விஷயந்தான், இதுக்கெல்லாம் நீ வந்து பயப்பட தேவையில்லைன்னு அப்படி அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே ஆனியா கூப்பிட்டு நான் தெரியாமல் ஒரு பூப்பை மிதிச்சிட்டேன்னு வந்து க்யூட்டாக சொல்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் வந்து இந்த டுவில்லைட்டை வந்து வெஸ்டிலிஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பை வந்து சொல்லிட்டுருக்காரு. கூடவே வந்து நம்ம கூடி சீக்கிரம் வந்து செரி பிளாசம்ஸ் ப்ளூமுங்கிற வார்த்தையை கேட்போங்கிறாரு. அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். அவர் அப்படியே அதை சொல்லி முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பை ஃபேமிலி வந்து ரொம்பவே சோகமாக வந்து வாயப்பொழந்து பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா அந்த யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்னு வந்துருக்காது, அதாவது அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது கேட்டு சோகமாக வந்து ரிஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆன்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வந்து நான் அந்த பூப்பை மிதிச்சதுனால தான் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படியே நம்ம ஸ்பை ஃபேமிலி வந்து சோகமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் ஒருத்தர் இன்டர்வியூ ஹெட்டாக இருந்தார்ல, அவர் வந்து இந்த ஃப்ரோஜர் ஃபேமிலி வந்து கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு நீங்கள் தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நாங்கள் உங்களை வச்சுருக்கோம், அதுவும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கோம், ரொம்ப நேரம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா. அதுவும் நம்ம டுவில்லைட்டு வந்து யோசிக்கிறான் எப்படி நாங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கப்புறமும் வந்து எப்படி நீங்கள் எங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணல, நீங்கள் வந்து இந்த உலகிலேயே ரொம்பவே கொடிய கிரியேச்சரான மஸ்கிட்டோ கிட்டே இருந்து நம்ம ஸ்வானை வந்து காப்பாற்றிருக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த வயசானவர் சொல்கிறாரு. இதெல்லாம் இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோர் வந்து யோசிக்கிறா, சப்போஸ் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து நமக்கு சீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பேசாமட்டு ஏதாச்சும் ஒரு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்தவங்களை நம்ம போய் கொண்டுட்டா வந்து பிரச்சனை இல்லை, நம்ம ஆன்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீட்டு கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவள் திடீர்னு வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம இன்னசென்ஸான பீப்புளை வந்து கொல்லக்கூடாதுன்னு வந்து அவளே தன்னைக்குள்ளேயே தனியாக பேசிக்கிறா. கூடவே வந்து அந்த வயசானவர் இருக்கிறாரில்ல அவர் வந்து நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்கன்னு வந்து சொல்கிறாரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் உண்மையுன்னு சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் தனக்கான ஹையர் பொசிஷன்லேருந்து நாங்கள் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்யா வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா வந்து நம்ம வயசானவர் வந்து உண்மையத்தோட மூஞ்சியில் வந்து குத்தியிருப்பார் கோவத்தில், அதனால தான். அதுக்கு வந்து டுவில்லைட் வந்து பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அதுக்குன்னு வந்து கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் அந்த வயசான சொல்கிறேன் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த வயசானவர் சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 3 நாள் கழிச்சுன்னு காமிக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கிதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வரப்போகுது, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோட ரிசல்ட்டு. அதனால் ஆன்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டான்ஸ் ஆடிட்டுருக்கா நான் உள்ளே போகணுன்னு அதுக்காக வந்து. இதெல்லாம் பார்த்த டுவில்லைட் வந்து இவன் ஏன் இப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கான்னு வந்து நம்ம யோர்கிட்ட கேட்குறான். யோர் வந்து அவள் வந்து நம்ம டான்ஸ் ஆடி உள்ளே போக போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறா அப்படின்னு வந்து யோரும் வந்து சொல்கிறான். இவங்க ரெண்டு பேர் அப்படியே பேசிகிட்டு இருக்க வந்து போதும் பார்த்தீங்கன்னா அந்த டெலஃபோன்லேருந்து ரிங் வரைக்குது. உடனே வந்து நம்ம டுவில்லைட்டு வந்து மின்னல் வேகத்தில் போய் அதை அட்டன் பண்ணுறாரு. அதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ஆன்யா வந்து உள்ளே போகிறா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறான். உடனே டுவில்லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசெல்லாம் வெடித்து ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அதாவது ஃப்ராங்கி வந்து வராரு. நான் கேள்விப்பட்டேன் என்னமோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்களாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பீர் பாட்டில் தூக்கிட்டு வந்து வராரு. உடனே ஒரு பெரிய விருந்தே வைக்கிறாங்க. அப்படியே அந்த விருந்து வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்ருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோர் வந்து நல்லாவே குடித்து வந்து ஒரு மாதிரி போதையிலே இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஃப்ராங்கி சும்மா இல்லாமல் நம்ம ஆன்யாட்ட வந்து நீ தான் செலக்ட் ஆகிட்டீங்கள அதனால் வந்து உங்கள் அப்பா வந்து நீ எதை கேட்டாலும் வந்து செய்வார் அப்படின்னு சொன்னோடனே வந்து நம்ம டுவில்லைட்டு யோசிக்கிறான் இவன் ஏன் சும்மா இருக்காமல் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து யோசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்யாவும் வந்து ஒரு டிவிடி பிளேயர் எடுத்து ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஷோ போல், அதில் வந்து பாண்டு மேனுங்கிற ஒரு ஸ்பை இருக்கிற அவர் வந்து ஒரு கேஸில் இருக்க பிரின்சஸை வந்து காப்பாற்றுங்கிறதுக்காக எல்லா விலங்குகளையும் அடிச்சு போட்டு வந்து நம்ம பிரின்சஸை காப்பாற்றுற மாதிரி காமிக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஆன்யா வந்து நானும் இதே மாதிரி என்னை வந்து யாராச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நம்ம டுவில்லைட் வந்து இதெல்லாம் நல்லா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். டுவில்லைட் வந்து நோன்னு சொன்னதுனால நம்ம ஆன்யாவை வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டா. கூட வந்து ஃப்ராங்கி வந்து டுவில்லைட் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேஸ்டில் வந்து நம்ம ஊர்கிட்ட இருக்குது, அதை வேணால் நம்ம ரெண்ட்டுக்கு வாங்கி இந்த மாதிரி ஆன்யா ஆசைப்படுற மாதிரி நம்ம வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்ம டுவில்லைட்டு வந்து சரின்னு சொல்லிட்டான்.
அப்படி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டுலேட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா, செரி பிளாசம்ஸ் ப்ளூம், அதாவது அந்த யூனிவர்சிட்டிக்கான சீட்டு வந்து கிடைச்சிருச்சுங்கிறதுக்கான கோடு தான் செரி பிளாசம்ஸ் ப்ளூம். கூடவே உங்கர் மெசேஜும் டுலேட் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பண்ணிக்க, அது வேற எதுவும் இல்லை, அந்த கேஸ்ட்ல வந்து ரெண்டுக்கு வாங்குறதுக்கான ஆர்டர் தான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்காரங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டுலேட்டு வந்து யோசிக்கிற, பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ராங்கி வந்து ஆன்யா கிட்ட வந்து அந்த கேஸ்டில் எப்படியெல்லாம் இருக்குன்னு வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து காமிச்சிட்ருக்கிறாரு. சரின்ட்டு அந்த சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு முன்னாடி இருக்காங்க. ஆன்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான பைலட் சூட்டை வந்து போட்டு விடுறாங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேனும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகுது. அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து அந்த கேஸ்டில் கிட்ட தான் போகுது. ஃபைனலாக கேஸ்டில் கிட்ட போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட் ஆகி ஓடிட்டுருக்கா. கூடவே வந்து ஃப்ராங்கியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கிறான். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்யா வந்து நின்றுட்டு ரொம்பவே சோகமாக சொல்கிறான், ஏன்னா இங்கே வந்து எந்த விதமான வில்லன்ஸும் கன் வச்சுட்டு இல்லவே இல்லையே, எனக்கு அதுதான் வேணுமாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதுக்கு ஃப்ராங்கி வந்து ஆமாம் அதுவும் கரெக்டு தானே, இந்த மாதிரி எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டுலைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு உண்மைய மெசேஜ் அனுப்புறா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறா. கூட வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்காரங்களும் சரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. சப்மரைனில், போட்டில், ஹெலிகாப்டர்னு ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் வந்து ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்ஸ்க்காக வந்து எல்லாத்தையும் அனுப்புறோன்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் நம்ம அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிளஸ் ரேங்க்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காலியான அந்த கேஸ்டில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி வந்து பரவாயில்லையே இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா நம்ம டுலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் எடுத்து, நாங்கள் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் வில்லன்ஸை வந்து ஆட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து ஆன்யாக்காக அப்படின்னு வந்து சொல்கிறான். சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பை ஏஜென்சி இருக்க எல்லோரும் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸாக வந்து ஆக்ட் பண்ண போகிறா. அதுக்கப்புறமா வந்து ஆன்யா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பை அதாவது டுலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து லாய்டு மேனுங்கிற ஒரு புது பேர் வர ஆன்யா வச்சுருக்கா. அது மாதிரி வில்லன் ஹெட்டாக வந்து நம்ம ஃப்ராங்கி தான் வந்து நடிக்க போகிறாங்கன்னு வந்து சொல்கிறோம். கடைசியாக மதர் கேரக்டர் அதாவது யோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டருமே வந்து கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ வாங்க நம்ம அந்த கேமை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடறான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பை கூட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்ட்டோட பெரிய ரசிகை வேற ஒருத்த வந்து இருக்கிறான். அந்த கேமை ஆரம்பிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த எல்லா ஸ்பை ஏஜென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓடிடுறாங்க. அது மாதிரி ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா யோரையும் ஆன்யாவும் கூப்பிட்டு வந்து மேலே போயிடும். அதுக்கு ஆன்யா வந்து என்னை சேவ் பண்ணுங்கள் லோயிடு மேலே க்யூட்டாக சொல்கிறான். நம்ம டுவெல்ட்டும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுறாரு. அப்படி போனதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்க் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் வந்து கேட்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்யாக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு கேட்கும்போது நம்ம டுலைட்டு வந்து கரெக்டாக பீனட்ஸ்ன்னு வந்து சொல்லிடுறான். அது நம்ம கடைசி கேள்வி வந்து நம்ம ஃப்ராங்கி வந்து கேட்குறா. அது என்ன கேள்வின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்யாக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது வந்து நம்ம டுலைட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான் கடைசியாக வந்து ஒரு பாண்ட்மேன் ஸ்பேர் கீஸ்ன்னு வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ஆன்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தேவையே படல, அவள் வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்போ கொஞ்சம் குடிக்க வந்து தண்ணி வேணும்னு வந்து சொல்கிறான். இந்த கொஸ்டினுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கியை வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி இந்த கடைசி கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்க பாண்ட்மேன் சூட் வந்து நீ போட்டு தான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டுலைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட் போட்டு நின்றுக்கிறான். இந்த பாண்ட்மேன் காஸ்ப்ளே சூட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கிறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணால் டுலைட் வந்து ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது வந்து உன்ன இடத்துல இறக்கி விடுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது, அது வழியாக நம்ம டுலைட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஸ்பை ஏஜென்சி இருக்க எல்லா ஸ்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான சூட் போட்டு ரெடியாக நிற்கிறாங்க. கரெக்டாக நம்ம லாய்டு மேன் அதாவது டுலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக பெரிய பெரிய பால்ஸாக இருக்க இடத்துல வந்து நிற்கிறான். அங்கே ஏகப்பட்ட அந்த ஸ்பை ஏஜென்சிக்காரங்களாம் வந்து அடிக்கிறாங்க. கூட ஏகப்பட்ட பால் வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு மேலே வந்து நின்னான். ஃப்ராங்கி வந்து உன்னியர் ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிடறான். சேர்ந்து நம்ம டுலைட்டு வந்து அந்த ரூம்குள்ளே உள்ளே வந்து பார்த்தா மேலே ஏகப்பட்ட ஸ்பை ஏஜென்சிக்காரங்க இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கன் அதாவது ஒரு டாய் கன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி கன் வச்சுட்டு நிற்கிறாங்க. நம்ம டுலைட் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க, ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நின்றுறான். டாப்பில் வந்து நின்றதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து போயிடறோம். நம்ம டுலைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியில் அந்த ரோப் வழியாக சறுக்கிட்டு வரான். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்ஸ் வெடிக்குது. அப்போ கூட நம்ம டுலைட் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து வந்துடுறாரு. ஃபைனலாக அந்த ரோப் வழியாக வந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையர் இடத்துக்கு வந்து வராரு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கியும் ஆன்யாவும் வந்து இருக்கிறாங்க. அப்படி அவர் வந்து நின்றதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டுலைட் வந்து ஒரு செகண்டுக்கு யோசிக்கிறார். ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக ஸ்பை ஏஜென்சிக்காரங்க இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு அசிங்கமான
ரோல் எடுத்து இந்த மாதிரி விளையாடணும்னு வச்சுக்கும்போது சரி இது நம்ம மிஷின்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு நம்ம கடைசியாக வந்து நம்ம ஆன்யா வந்து என்கிட்ட கொடுத்துருன்னு ஃப்ராங்கிட்ட வந்து கேட்குறான். அப்படி கரெக்டாக கேட்கும்போது ஃப்ராங்கி வந்து நம்ம யோரை வந்து அனுப்பிச்சு விட்றான். யோரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமையான சண்டை போடுறோம். அதில் வந்து நம்ம துல்லைட்டோட கன்னத்துலேயே கீரலும் விழுந்தது. கடைசியாக ஒரு கிக் அடிக்கலான்னு அவள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மட்டையாகி வந்து மயங்கி விழுந்துடுறான். ஏன்னா ஏகப்பட்ட ட்ரக்ஸ் வந்து குடிச்சிருக்கிறா. ஸோ இப்போ கடைசியாக வந்து யோரு வந்து பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்துட்டா. கடைசியாக நம்ம மெயின் வில்லன் தான் இருக்கிறான். நம்ம ஃப்ராங்கி வந்து எக்ஸ்மென் மாதிரி கையில் ஃபுல்லாக நெயில்ஸை வச்சு நான் இப்போ உன்னை கொலை பண்ண போகிறான்டான்னு வரும்போது நம்ம டுல்லெட் வந்து அசால்ட்டாக ஒரே பஞ்சில் வந்து நம்ம ஃப்ராங்கியை வந்து தோக்கடிச்சிடுறான். கடைசியான நம்ம மெயின் வில்லனான ஃப்ராங்கியை வந்து தோக்கடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்யா வந்து போய் நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்யா வந்து ரொம்பவே ஹாப்பியாகி தேங்க்யூ டேடின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறமா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வருது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஸ்பைக்காரங்களாக இருக்காங்களே அவங்கள ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஒரு ரிமோட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா ஏகப்பட்ட பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் எல்லாம் வந்து வெடிக்குது. ரொம்பவே ஹாப்பியாக வந்து எண்டிங் வந்து முடியுது. அப்படி கடைசியாக வந்து முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பை ஏஜென்சியும் வந்து பார்த்திங்கன்னா கங்கராச்சுலேஷன்ஸ் ஆன்யான்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவள் தான் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கான சீட் வந்து கிடச்சிருச்சுல. ஆனால் எல்லாம் கங்கராஜுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்பை ஏஜென்சிலேருந்து எல்லோரும் வந்தாங்களா அவங்க எல்லாருமே திரும்பி ரிட்டர்ன் வந்து போயிடுறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுல்லைட்டும் ஆன்யாவும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக வந்து நான் அந்த ஸ்கூலில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு நம்ம டுல்லைட் வந்து சரிம்மா அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அந்த லேடி இருக்காங்களா அவங்க ரொம்பவே கோபமாக இருந்தாலும் வந்து டுல்லைட்காகனு சொல்லிட்டு வந்து சிரிச்சுட்டு வந்து நம்ம பாஸ்கிட்ட வந்து அந்த பில்லு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம டுல்லைட் பண்ண எல்லா சேட்டைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லு இருக்குது. அந்த பில்லை வந்து நம்ம பாஸ்ட்டு கொடுத்தோடனே வந்து நம்ம பாஸ் வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஜீரோ வந்து போட்டிருக்க வேண்டியங்கிறது தானே அப்படின்னு வந்து காமெடியாக வந்து சொல்கிறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான சீட் வந்து கிடச்சினால வந்து அந்த மிஷின் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிறத வந்து காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து எபிசோட் 5 வந்து முடியுது. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட அடுத்த ஸ்பை ஃபேமிலி எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.